தனா செல்வி நம்ம வீட்டு சுவையல் இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு சொல்றேன் தந்தூரி சிக்கன் எப்படி செய்ய போறேன்னு உங்களுக்கு சொல்றேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லட்டுமா தந்தூரி சிக்கனுக்காக செய்யிறதுக்காக நான் ஒரு 1/2 கேஜி சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் எலும்பு இல்லாமல் சிக்கனாக இருந்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சிக்கனை நம்ம வந்து என்னென்ன போட்டால் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பிறகு நம்ம அடுத்த மெத்தட் செய்ய போகிறோம் இந்த சிக்கனில் வந்து ஒரு 4 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க 4 ஸ்பூன் தயிர் போட்டுட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க கறி மசாலாத்தூள் அது 1 ஸ்பூன் போட்டுடுங்க உப்பு இது போட்டுட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலான்னு சொல்கிறேன் நான் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன் இது மாதிரி தயிர் எல்லா இதுவும் போட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம் இது அப்படியே 1/2 hour இருக்கட்டும் நான் தயிர் மசாலாலாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிக்கனை ஊற வச்சு வச்சேன் அதை வந்து நான் ஒரு இட்லி தட்டில் ஆவியில் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்திருக்கேன் நான் இது மாதிரி ஒரு கடாயில் ஒரு இட்லி தட்டை வச்சு கீழே அடியில் தண்ணி ஊற்றி ஆவியில் வேக வச்சுருக்கேன் தண்ணி வந்து அந்த சிக்கனில் வரக்கூடாது வராதாலும் கொஞ்சம் உயரமாக தண்ணி படாமல் உயரமாக வச்சு ஆவியில் வேக வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ இந்த கடாயில் இந்த அமுல் பட்டர் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அப்படி போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த சிக்கனை எடுத்து இந்த கடாயில் போட்டு அப்படியே ரொம்ப ஸ்லோவான தீயில் அப்படியே சிவக்க கொஞ்சம் வறுத்து எடுக்க போகிறேன் இது வந்து நம்ம ஹோட்டலில் தான் போய் சாப்பிட வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா ஓவன் அது மாதிரி இல்லைலாம் வச்சு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது அது நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாம் தந்தூரி சிக்கன் ரொம்ப ஈஸியான முறையில் 1 hour 2 hour 1 நாள் ஊற வைக்கிறது அதெல்லாம் இல்லாமல் நம்ம 1 நாள் சண்டே டைமோ இல்லை குழந்தைங்களுக்கு செய்து தரணும்னு நினச்சாவோ நம்ம வந்து இந்த மெத்தடில் செய்யலாம் நான் ஸ்லோவான தீயில் அப்படியே வறுத்துருக்கேன் இதை நம்ம ஏற்கனவே பாதி வெந்துட்டுருக்கோம் நம்ம ஆவிலேயே ஆனாலும் பாருங்கள் நல்லா வேகணும் பார்த்தீங்களா வெந்துடுச்சு தெரியுதுங்களா இது மாதிரி வேகணும் அதால் ரொம்ப ஸ்லோவான டீயில் நல்லா சிவக்க வைங்க உங்களுக்கு ஓட்டல்து மாதிரி கலராக வேணும்னா கொஞ்சம் கேசரி பவுடர் இல்லை கொஞ்சம் கலந்து இது பண்ணிவிட்டு வறுத்திங்கன்னாக்கா ரெட் கலரில் வரும் நமக்கு வேண்டாம் நேச்சுரலாக செய்யலாம் வேணும்னா கொஞ்சம் கேசரி பவுடர் கலர் போட்டுக்கோங்க இது நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக பொரிச்சிருக்கேன் நல்லா வெந்திருக்கு இது மாதிரி உங்ககிட்ட சப்பாத்தி புல்கா சப்பாத்தி பண்ணுற இது இருந்தால் வச்சுக்கோங்க இதில் வந்து இது மாதிரி சும்மா ஒரே 1 நிமிஷம் சும்மா அந்த புகையோட வாசனைக்காக அடி வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே நமக்கு அந்த ஹோட்டல் சுவை வந்துடும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ நம்ம வந்து நம்ம கடாயிலேயே நம்ம பண்ணிக்கலாம் வீட்டில் இது மாதிரி சப்பாத்தி பண்ணுறது இல்லையா கவலையே படாதீங்க அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது அது ரொம்ப ஈஸியான நம்ம பண்ணுற மெத்தடு தான் இது மாதிரி முள் கரண்டி எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா அதில் இது பண்ணிக்கோங்க இப்படி சும்மா
ஒரு 3 செகண்ட் லைட்டாக பண்ணிங்கன்னா போதும். எவ்வளோ ஈஸி இல்லை, ஏன்னா அந்த புகை வாசனை கொஞ்சம் வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஹோட்டல் டேஸ்ட்டு வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் நெருப்பில் காமிச்சு எடுத்து வச்சிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஈஸியாக இருக்குங்களா? அவ்வளோதாங்க. தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? சாப்பிடுங்க, நீங்களும் செய்து சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் இது பண்ணியிருக்கேன். நம்ம வீட்லேயே நம்ம எப்படி செய்கிறது, நம்மக்கிட்ட ஓவன்லாம் இல்லைன்னாலும் பரவாயில்லை, நம்ம வீட்டில் நம்ம ஸ்டவ்வில் நம்ம கடாயில் நம்ம எப்படி பண்ணலான்றத ரொம்ப ஈஸியான முறையில் நான் செய்து காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டு வந்து ஹோட்டல் சுவையை விட நல்லாவே இருக்குது. அதெல்லாம் வீட்டில் எல்லாருக்கும் செய்து கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. குட்டீஸ்லாம் பாருங்கள், உங்களை ரொம்ப புகழ்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவு டேஸ்ட்டு நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நமக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு எவ்வளோ ஈஸியாக எப்படி செய்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போமா நம்ம வீட்டு சுவையில். வணக்கம். தனா செல்வி.